ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமான ஒரு தகவல் தான் போஸ்ட் ஆஃபீஸில் யாரெல்லாம் ரொம்ப பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா தபால் அலுவலக சேமிப்பு கணக்கில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் வந்து ஒரு சில மாற்றங்களை செய்ய போகிறாங்க அந்த மாற்றங்கள்லாம் என்னென்ன இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கேன் அப்போ நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க subscribe to my channel இந்திய தபால் நிலையங்களில் உள்ள அடிப்படை சேமிப்பு கணக்கில் இனி மாதத்திற்கு நான்கு முறை மட்டுமே இலவசமாக பணம் எடுக்க முடியும் அதன் பிறகு எடுக்கும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் கட்டணம் விதிக்கப்படும் இந்த கட்டணமானது இருபத்தி ஐந்து ரூபாய் அல்லது எவ்வளவு பணம் எடுக்கிறீர்களோ அதில் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் இருந்தாலும் டெபாசிட்களுக்கு எந்த கட்டணமும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நாலு முறை மட்டுமே தான் நீங்கள் வந்து பணத்தை எடுக்க முடியும் நாலு முறைக்கு மேலே நீங்கள் பணம் எடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இருபத்தி ஐந்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக நீங்கள் அமௌண்ட் எடுக்கிறத பொறுத்து உங்களுடைய அமௌண்ட்டை பொறுத்து ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் வந்து கட்டணமாக வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டெபாசிட் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு வந்து எந்த ஒரு கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் சேமிப்பு கணக்கு மற்றும் நடப்பு கணக்கில் மாதத்துக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வரையில் பணம் எடுக்க எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை அதை தாண்டி எடுக்கப்படும் பணத்துக்கு கட்டணம் ஒதுக்கப்படுது அதாவது நீங்கள் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே பணத்தை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கட்டணம் ஒதுக்கப்படுதுன்றாங்க அதாவது ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் அல்லது எவ்வளோ பணம் எடுக்கிறீங்களோ அதில் வந்து ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் கட்டணம் வந்து வசூலிக்கப்படுது இந்த கணக்குகளில் பத்தாயிரம் ரூபாய் வரையிலான டெபாசிட்டுகளுக்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை அதன் பிறகு மேற்கொள்ளும் ஒவ்வொரு டெபாசிட்டுகளுக்கும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரூபாய் இருபத்தைந்து கட்டணம் வசூலிக்கப்படுவது அல்லது டெபாசிட் தொகையில் ஜீரோ புள்ளி ஐம்பது சதவீதம் கட்டணம் வந்து வசூலிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்திய அஞ்சல் கணக்கில் மூலம் ஆதார் மூலமாக பரிவர்த்தனைகள் அதாவது ஏஇபிஎஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஆதார் மூலயமா பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறதுக்கு இதில் எந்த ஒரு வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் தங்களது ஆதார் எண் இணைக்கப்பட வங்கி கணக்கிலிருந்து பணம் பெறுதல் பிற வங்கி கணக்குகளுக்கு பணம் பரிமாற்றம் செய்யப்படுதல் இருப்பு விசாரணை மினி ஸ்டேட்மெண்ட் போன்ற இலவச சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இந்த ஏபிஎஸ் கணக்கில் இதுவரையில் இலவச சேவையாக இருந்த நிலையில் இனி இதற்கு கட்டணம் வந்து விதிக்கப்படுது அதாவது இந்த ஏஇபிஎஸ் ஆதார் மூலமாக வந்து பணம் வந்து பண பரிவர்த்தனை பண்ணிக்கலாம் பணத்தை வந்து இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பிக்கலாம் பணத்தை எடுத்துக்கலாம் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான இலவச சலுகையாக இருந்த அந்த ஏஇபிஎஸ் வந்து இப்போ வந்து பண பரிவர்த்தனை பண்ணாலும் சரி பேலன்ஸ் செக் பண்ணாலும் சரி இதுக்கு வந்து கட்டணம் விதிக்கப்படுது அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருந்த உங்களுக்கு வந்து ஏஇபிஎஸ் மூலமாக நீங்கள் வந்து ஏதாவது பணப் பரிவர்த்தனை பண்ணீங்க இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கட்டணம் வந்து வசூலிக்கப்படுதுன்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிபி பேங்க் அக்கவுண்ட் நம்ம இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதாவது ஐபிபி மொபைல் பேங்கிங் மூலிமா நீங்கள் வந்து பண பரிவர்த்தனை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஐபிபி நெட்ஒர்களுக்கும் இலவசமாக பரி பண பரிவர்த்தனை செய்யலாம் இந்த ஐபிபி நெட்வொர்க்களுக்கும் இலவசமாக பரிவர்த்தனை செய்யலாம் என்றாலும் ஐபிபி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கு மூன்று பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே இலவசம் அப்படின்றதாங்க அதாவது நீங்கள் ஐபிபி மொபைல் பேங்கிங் வச்சுருக்கீங்க அதுலேருந்து மூணு டைம் வந்து நீங்கள் வந்து பரிவர்த்தனை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுனாக்கா அதுக்கு வந்து கட்டணம் வசூலிக்கப்படுதா சொல்கிறாங்க ஸோ மூணு முறை மற்றதுக்கு மட்டும்தான் இலவசம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுபோல் அதிரடியான மாற்றங்கள்ல ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா போஸ்ட் ஆஃபீஸில் மாற்றம் செய்ய போகிறாங்க அதனால யாரெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும் இதுதான் நடைமுறை இது தான் மாறப்போகுது ஸோ அதனால் ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸில் பணம் எடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இருபத்தி ஐந்தாயிரம் தான் பணம் எடுக்க முடியும் அதுக்கு மேலே பணம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டணம் வசூலிக்கப்படுது அதுவும் நாலு முறை மட்டுமே தான் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க நாலு முறைக்கு போனாக்கா அவங்களுக்கு வந்து கட்டணம் வசூலிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வருது ஸோ அதனால் போஸ்ட் ஆஃபீஸில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு அவசியமான தேவையாக ஒன்று இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீ வீடியோக்கு உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி